வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இந்திய ராணுவ வீரர்களுக்கு நாம் எல்லோருமே மிகப்பெரிய சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்முடைய இந்திய ராணுவம் வந்து அவ்வளோ பெரிய சாதனையை வந்து பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லையில் சீன ராணுவத்தை சும்மா தெறிக்க விட்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மிகப்பெரிய சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். மேலும் நம்முடைய இந்திய நாட்டை வந்து அவங்க மிக சிறப்பாக பாதுகாத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் நாம் அவங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் அடிச்சுக்கலாம். இந்த வீடியோ மூலயமா நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் சீன ராணுவம் வந்து என்ன பண்ணாலும் அதை தைரியமாக எதிர்த்து சீன ராணுவத்தினரை வந்து ஓட விட்டுட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் சீன ராணுவம் வந்து நாங்கள் பெட்டைகள் தான் அப்படின்னு நிரூபிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இப்படிலாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நேற்று ஈவினிங் பார்த்தோம்னா சீன ராணுவம் இரும்பு ராடு போன்ற பயங்கரமான ஆயுதங்களோட நம்மளோட இந்திய வீரர்களை நோக்கி அதுவும் ஆவேசமாக வந்திருக்காங்க. ஆனால் நம்மளுடைய இந்திய வீரர்கள் வந்து அவங்கள வந்த வேகத்திலேயே திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி சீன ராணுவம் வந்து நம்ம இந்தியர்கள்கிட்ட என்ன பண்ணுச்சு, பதிலுக்கு நம்ம இந்திய ராணுவம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, சீனா வந்து லடாக்கில் பிரச்சனை பண்ணிட்டு வருது இல்லையா, அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா லடாக்கில் இருக்கும் அந்த சுசூல் பகுதியை வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்து குறி வச்சுட்டு வருது. அந்த பகுதியை தான் எப்படியாவது ஆக்கிரமிச்சிடணும், அந்த பகுதி தனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வேகத்தில் மற்ற சைடெல்லாம் பிரச்சனையை பண்ணி இந்த சைடில் வந்து ஆக்கிரமிச்சிடலாம்னா பண்ணிட்டு வருது. சீனா ஏன் அதை குறிப்பாக அந்த பகுதியை மட்டும் ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். முதல் விஷயமா பார்த்தோம்னா, இரும்பு ராடு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களோட இந்திய வீரர்கள் நோக்கி வந்திருக்கு சீனா. அது என்னன்னு பார்ப்போம். கிழக்கு லடாக்கில் உள்ள ரெசாங்லா மலைப்பகுதியின் முக்பாரி பகுதியில் வந்து சீன படைகள் வந்து இரும்பு ராடுகள், ஈட்டிகள், கிளப்புகள் உள்ளிட்ட பயங்கரமான ஆயுதங்களை வந்து எடுத்து வந்ததாக நம்மளுடைய அரசு வட்டாரங்கள் வந்து இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பதற்றம் அதிகரித்த நிலையில் சீன ராணுவம் வந்து சுமார் 50-60 வீரர்களை வந்து நேற்று ஈவினிங் 6 மணிக்கு வந்து பேங்காங் சோ ஏரி பகுதியில் தெற்கு கரையில் உள்ள இந்திய முகாமை நோக்கி வந்திருக்காங்க. ஆனால் நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்கள் வந்து அதுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. மேலும் அங்கே சீன வீரர்களை வந்து இந்திய வீரர்கள் வந்து வலுவாக எதிர்கொண்டாங்க அப்படின்னும் தகவல்கள் வந்திருக்கு. அவர்களை பின்வாங்க வைக்க இந்தியா தைரியமாக எதிர்கொண்டதாகவும் நம்மளுடைய இந்திய அரசு வட்டாரங்கள் வந்து இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜூன் 15 கிழக்கு லடாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் அப்பையும் சீன ராணுவம் வந்து இந்திய ராணுவ வீரர்கள் மீது நேரடியாக மோத தெரியாமல் ஒரு பெட்டைகள் போல கற்களை வீசியும் ஆணை பதித்த கட்டைகளை கொண்டும் இரும்பு கம்பிகளையும் கொண்டு மேலும் கிளப்புகள் மூலமாக கொடூரமான தாக்குதல்களை வந்து நடத்தினாங்க. இதில் தான் நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்கள் 21 பேர் வந்து வீரமரணம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லணும். அதே போல தான் இப்போ வந்து நேற்று ஈவினிங் வந்து 6 மணிக்கு சீன துருப்புகள் வந்து இரும்பு கம்பிகள், ஈட்டிகள், கிளப்புகள் மற்றும் கூர்மையான ஆயுதங்களை ஏந்தியபடியே இந்திய ராணுவம் முகாமிட்டு இருக்க பகுதிக்கு வந்து வந்திருக்காங்க. அப்ப பார்த்தோம்னா இந்திய ராணுவம் சீன ராணுவத்தை திரும்ப செல்லும்படி பயங்கரமான குரலோட ஓடிப்போ ஓடிப்போ இல்லைன்னா செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட கோபத்துல வந்து சொல்லி இருக்கிறாங்க. நாம கொடுத்த அந்த குரல்லையே சீன ராணுவம் பின்வாங்கினதாகவும் தெரிய வருது. மேலும் சீன ராணுவம் வந்து நம்மளுடைய இந்திய வீரர்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று 10-15 முறை வந்து வானத்தை நோக்கி வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்களோ அதுக்கு எதுக்குமே அசராமல் எதிர்த்து நின்று ஒழுங்காக ஓடிப்போ இல்லைன்னா உத வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு கூக்குரலிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சீன ராணுவத்தினர் வந்து பின்வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதன் மூலமாக பார்த்தோம்னா சீன ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியதுனால இந்த துப்பாக்கி சூடு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 45 வருட இடைவெளிக்கு பிறகு முதல் முறையாக எல்லையில வந்து சீனா இந்தியாவுக்கு எதிராக துப்பாக்கியை வந்து பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னதாக பார்த்தோம்னா கடந்த 1975 எல்லையில வந்து சீனா வந்து துப்பாக்கி சூடு நடத்தினதாகவும், இதுக்கிடையே திங்கட்கிழமை பார்த்தோம்னா நடந்த சண்டையில இந்த துருப்புகள் வந்து துப்பாக்கிகளை பயன்படுத்தினதாகவும் இப்போ அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் சீனா இந்த அளவுக்கு கோபமடைகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, முக்பரி சிகரம் மற்றும் ரெசாங்லா பகுதியில் உள்ள யுக்தி சார்ந்த உயரத்திலிருந்து இந்திய ராணுவத்தை எப்படியாவது பின்வாங்க வைக்கணும் அப்படின்னு சீன ராணுவம் வந்து முயற்சி செஞ்சுட்டு வருவதாக இப்போ ராணுவ வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் கடந்த 3-4 நாட்களில் பார்த்தோம்னா யுக்தி சார்ந்த உயரங்களை கைப்பற்றணும் அப்படின்னு சீன ராணுவம் வந்து கவனம் செலுத்தி வருவதாகவும் இப்போ நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சீன ராணுவம் திங்கட்கிழமை ஈவினிங் என்ன பண்ணியிருக்குன்னா, இரும்பு வேலியையும் சேதப்படுத்தி இருப்பதாகவும் நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் வந்து இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் மோல்டோ பகுதியில் வந்து சீன ராணுவத்தினர் வந்து முகாமிட்டு இருக்காங்க. பேங்காங் சோ ஏரியின் தெற்கு பகுதியில் இருக்கும் மூலோபாய சிகரங்களில் இந்தியா வந்து தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துவதை
சீனாவால் ஏற்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் திங்கட்கிழமை இரவு வந்து இந்திய இராணுவத்தினர் வந்து எல்லையை கடந்து பேங்காங் சோ ஏரிக்கு அருகே மூர்க்கத்தனமாக துப்பாக்கி சூட செஞ்சாங்க அப்படின்னு நம்ம மேலே வந்து சீனா அபாண்டமாக குற்றம் சாட்டியது. இந்த குற்றச்சாட்டுகளை வந்து இந்திய இராணுவம் என்று திட்டவட்டமாகவே நிராகரித்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சீனா இராணுவம் எங்கே நம்மகிட்ட நேரடியாக மோதுனா நம்ம அவங்கள அடிச்சு துரத்தி விட்டுருவோம், துவம்சம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அதையும் இதையும் சொல்லி சீனா இராணுவம் இந்தியா மேலதான் எல்லா தப்பும் இருக்கு அப்படின்னு ஒரு பொய்யை வந்து சொல்லலாம், அதை வந்து உலகத்தையும் நம்ப வச்சிடலாம்லாம் பாக்குது. அதோட பொய் வந்து எங்கேயுமே எடுபடலை அப்படிங்கறதான் உண்மை. எங்கே நேரடியா இந்தியா கிட்ட போய் நம்ம மோதணும் அப்படின்னா நமக்கு பெரிய இழப்புகள் ஏற்பட்டுரும் அப்படிங்கறதுனால இப்படியெல்லாம் குறுக்கு புத்தியை வந்து யோசிச்சுட்டும் ஒரு கேவலமான செயலையும் செஞ்சுட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். லடாக் பிராந்தியத்தில் சுசூல் பகுதியை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தோடு சீனா இராணுவம் வந்து தொடர்ந்து ஊடுருவல்களை வந்து நிகழ்த்திட்டு வர்றாங்க. இந்த சுசூல் பகுதி வந்து கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறதுனால சீனா வந்து தொடர்ந்து இந்த பகுதியை வந்து இலக்கு வைக்கிறதாகவும் நம்மளுடைய பாதுகாப்பு வல்லுநர்கள் வந்து இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த சுசூல் பகுதியை வந்து கேட்வே ஆஃப் லே அப்படின்னு கூட சொல்லுவாங்க. லடாக்கின் கிழக்கு பகுதியில் இருக்கும் சர்ச்சைக்குரியான பேங்காங் சோ ஏரியின் தென்பகுதியில் தான் இந்த சுசூல் பகுதி இருக்கு. மேலும் இந்த சுசூல் பள்ளத்தாக்கானது 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏற்பட்ட மோதலப்போ மிக முக்கியத்துவம் வாய்ந்த விமானப்படை தளமாகவும் பயன்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் இந்திய இராணுவம் மற்றும் சீனா இராணுவம் இடையிலான முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னாலும் இதுல தான் நடத்திட்டு வந்திருக்காங்க. ஏன் இப்ப அண்மையில கூட பார்த்தோம்னா இந்த பகுதியில தான் இரு நாட்டு இராணுவ தளபதிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை கூட இங்கேதான் நடைபெற்றது. மேலும் இந்த லே பகுதி பார்த்தோம்னா சமவெளியாக இருப்பதுனால இராணுவ தளவாடங்களை கொண்டு சேர்க்கும் பிரதான பாதையாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுசூல் விமானப்படை தளமானது லே பகுதியை வந்து தரைமார்க்கமாக இணைக்கக்கூடியதும் ஆகும் அப்படின்னும் சொல்றாங்க. சீனாவுக்கு எப்படி மால்டோ செக்டார் முக்கியமானதோ அதே போலதான் இந்திய இராணுவத்துக்கு இந்த சுசூல் செக்டார் வந்து கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. மேலும் சுசூல் பகுதிக்குள்ள சீனா நுழைஞ்சிருச்சுன்னா லேவை நோக்கிய இராணுவ நடவடிக்கைகளை அந்த நாட்டு இராணுவத்தினால எளிதாக நகர்த்த முடியும் அப்படிங்கறதுனாலதான் சீனா வந்து எப்படியாவது இந்த பகுதியை வந்து பிடிச்சிடணும், எப்படியாவது இந்தியாவை துரத்தி விட்டுட்டு இதை வந்து ஆக்கிரமிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இப்ப செயல்பட்டு வர்றாங்க. அதே போல 1962 அக்டோபர்ல வந்து கல்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட சில இடங்கள்ல வந்து சீனா வந்து யுத்தத்தை தொடங்கிய போது சுசூலை தாக்கி ஆக்கிரமிக்கவும் சீனா வந்து முயற்சித்ததாக சொல்லப்படுது. ஆனா 1962 பார்த்தோம்னா நவம்பர்ல 114th ரெஜிமெண்ட் வந்து சீனாவுடைய இந்த முயற்சி வந்து வெற்றிகரமாக முறியடிச்சாங்க அப்படிங்கறதான் குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கடந்த August 29-30 தேதிகள்ல சுசூலை சுற்றிய மலைப்பகுதிகள் அனைத்திலும் நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்கள் வந்து அங்கே நிறுத்தப்பட்டதுனால சீனா வந்து பின்வாங்கி ஓட்டம் பிடித்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பகுதியில தான் திபேத்துடைய சிறப்பு படையான SFF படையும் களமிறக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் மலை ஏற்றங்கள்ல வந்து கை தேர்ந்தவர்கள் அப்படிங்கறதுனால திபேத் படையினர் வந்து இதை வந்து எளிதாக சாதித்திருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. மேலும் சுசூல் கிராமம் முழுவதும் திபேத்தியர்கள் வாழும் பகுதி அப்படின்னு தான் சொல்லணும். மலைகளில் நிறுத்தப்பட்ட இராணுவத்தினருக்கான அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதிலிருந்து இவர்கள் வந்து மிகவும் பங்கு வகிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் சுசூலை போல ஒவ்வொரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பகுதியையும் அங்குலம் அங்குலமாக நம்மளுடைய இந்திய இராணுவ வீரர்கள் வந்து கொட்டும் உரை பணியிலும் பாதுகாத்து வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால எல்லையில பார்த்தோம்னா சீனாவுடைய தொடர் ஊடுருவலையும் ஆக்கிரமிப்பு முயற்சிகளும் முறியடிச்சுட்டே வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்களே. சரி நண்பர்களே, நம்மளுடைய இந்திய இராணுவத்தை பார்த்தோம்னா தொடர்ந்து பதும் மலை போல வந்து பனி கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு வருது. இதை வந்து எதையுமே பொருட்படுத்தாமலும் நம்மளுடைய இந்திய நாட்டிற்காகவும் நம்மளுடைய இந்திய மக்களுக்காகவும் நம்மளுடைய இந்திய இராணுவம் வந்து மிக சிறப்பாக இங்கே வந்து நம்மளை பாதுகாத்துட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பாதுகாத்துட்டு வர்றது மட்டும் இல்லாம சீனாவுக்கு வந்து நம்ம இந்தியானா என்ன அப்படிங்கறத வந்து சரியான நேரத்தில் எப்பப்போ கொடுக்கணுமோ பயங்கரமான அடியை கொடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறத நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். சீனா நம்மளை சீண்ட நினைச்சிச்சுன்னா அதுக்கு அழிவு நிச்சயம் அப்படிங்கிறத மறுபடியும் நம்மளுடைய இந்திய இராணுவம் வந்து அதுக்கு நிரூபிச்சுட்டு வர்றாங்க. கூடிய சீக்கிரத்துல சண்டை ஒன்று வந்துச்சுன்னா இந்திய இராணுவம் எப்படி அப்படிங்கிறத சீனா இராணுவம் புரிஞ்சுக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். சரி நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.